தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை, அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன, நீதி பேராணைகளை பற்றி விரிவாக காண்போம். உரிமை என்றால் என்ன? குடிமக்கள் தாங்கள் சுதந்திரமாகவும் எவருடைய வற்புறுத்தலும் இன்றியும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது உரிமை எனப்படும். அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன? மக்களாட்சி நாட்டில் மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கென்று சில உரிமைகள் உள்ளன. குடிமக்களது வாழ்க்கை, தொழில், சுதந்திரம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு அரசியலமைப்பால் வழங்கப்படும் உரிமை அடிப்படை உரிமை எனப்படும். அடிப்படை உரிமைகள் எவை? அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 ஆகும். சமத்துவ உரிமை, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மதம், இனம், சாதி, பால் பாகுபாடு கூடாது. வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு, தீண்டாமை கூடாது. சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், பேச ஆயுதமின்றி கூட கட்டுப்பாடின்றி உலவ சங்கம் அமைக்க, இந்தியாவிற்குள் எங்கும் வசிக்க, சட்டத்திற்குட்பட்டு தொழில் செய்ய சுதந்திர உரிமை உள்ளது. சுரண்டலை எதிர்க்கும் உரிமை, மனித உடலை விற்க வாங்க தடை, குழந்தைகளை தொழிற்சாலைகளில் பணியமர்த்த தடை. சமய சார்பு உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், பொது அமைதி, ஒழுங்கு, சுகாதாரம், அறநெறி அடிப்படை சட்டம், சமூக நலன் சீர்திருத்தத்திற்கு உட்பட்டு உள்நெறிக்கு உகந்த மதங்களை பின்பற்ற உரிமையுண்டு. பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமை, சமய அறக்கட்டளை ஏற்படுத்த, சமய விவகாரங்களை மேலாண்மை செய்ய, சமயம் சம்பந்தமாக சொத்து வாங்க, நிர்வகிக்க, சமய வளர்ச்சிக்கு செலவு செய்ய, சமய போதனை செய்ய, பண்பாடு காக்க, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் நிர்வகிக்க உரிமை உண்டு. மேற்படி அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அரசியல் அமைப்பு மூலம் தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், பொதுமக்களுக்கு உண்டு. அடிப்படை உரிமை மீறும்போது யாரை அணுகுவது? அடிப்படை உரிமை மீறும்போது உச்ச நீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ அணுக வேண்டும். நீதி பேராணை என்றால் என்ன? மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அவர்கள் அவ்வுரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ள உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது உயர்நீதிமன்றத்தையோ நாடலாம். அதற்கு தக்க வகையில் அந்நீதிமன்றங்கள் ஆணைகளை பிறப்பிக்க வேண்டுமென அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. அப்படிப்பட்ட ஆணைகள்தான் நீதி பேராணை எனப்படுகிறது. நீதி பேராணை வெளியிடும் உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு. அரசியல் அமைப்பின் 3வது பகுதியில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்சநீதிமன்றம் நீதி பேராணை வெளியிட அதிகாரம் படைத்துள்ளது. மீறப்பட்ட அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துவதற்கு ஏவுரைகள் அல்லது கட்டளைகள் அல்லது நீதி பேராணைகள் வெளியிட உச்சநீதிமன்றம் அதிகாரம் பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றத்திற்குள்ள அதிகாரத்தை செயலிழக்க செய்யவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ முடியாது. ஒருவரின் அடிப்படை உரிமை மீறப்படும் போது அம்மீறலை தடுக்க வழக்கிட்டு அதற்குரிய தீர்வுகளை பெறலாம். அவ்வகையில் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கும் ஆணைக்கு மேல்முறையீடு என்பது இல்லை. நீதி பேராணை வெளியிடுவதில் உயர்நீதிமன்றத்திற்குரிய அதிகாரம் என்ன? ஒருவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்படின் உச்சநீதிமன்றம் எவ்வகையான உத்தரவுகளை பிறப்பிக்குமோ அவற்றை உயர்நீதிமன்றமும் பிறப்பிக்கலாம். எனினும் உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் அதிகாரமானது உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை விட பரந்தது. அதாவது உச்சநீதிமன்றம் ஒருவரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டால்தான் ஆணை பிறப்பிக்கும். அடிப்படை உரிமையின்றி சாதாரண உரிமைகள் மீறப்பட்டாலும் உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கலாம். ஆனால் அந்த ஆணைகளை மறுபரிசீலனை செய்ய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் எவ்வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும்? மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கீழ்கண்ட நீதி பேராணைகளை வெளியிடலாம். ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். செயலறுத்தும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் மேண்டமஸ். தடையறுத்தும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஷன். நெறிமுறை இருத்தும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் செஷ்யூரரி. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் கோவாரண்டோ. ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். தனி மனித சுதந்திரத்தின் மீதான தடை பற்றிய அரசின் உரிமைகளை கலைந்து ஒருவரின் சுதந்திரத்தை தீர்மானம் செய்வது இந்நீதி பேராணியின் சிறப்பம்சமாகவும். எவரையும் சட்ட முறைப்படி இல்லாமல் சிறைப்படுத்துதல் கூடாது.
அப்படி ஒருவர் சட்டமுறைக்கு மாறாக அரசினால் காவலில் வைக்கப்பட்டாலோ அல்லது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டாலோ அவ்வாணையை எதிர்த்து தன்னை விடுவிக்குமாறு உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தை வேண்டிக் கொள்ளலாம். அதன்படி சிறைப்படுத்தியது சட்ட முறையானதா அல்லது சட்ட முறையற்றதா என்பதை ஆராய்ந்து அவ்வாறு சிறைப்படுத்தியதற்கு உண்டான காரணத்தை விளக்குமாறு சிறைப்படுத்தியவருக்கு உயர் அல்லது உச்சநீதிமன்றம் ஆணையிடும். சிறையானது சட்ட விரோதமெனில் உடனடியாக தடுத்து நிற்கப்பட்டவரை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிடும். யார் ஆட்கொணர்வைக்கும் நீதி பெயரானை வேண்டி விண்ணப்பிக்கலாம்? பாதிக்கப்பட்டவர், பாதிக்கப்பட்டவரின் நெருங்கிய உறவினர். 24 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டவரை அருகிலுள்ள குற்றவியல் நடுவர் முன்னிலைப்படுத்தவில்லை எனில் அது சட்டவிரோத காவலாகுமா? ஆம். எப்பொழுது இந்த நீதி பெயரானை வெளியிடப்படும்? சிறைப்படுத்த உத்தரவிடும் அதிகாரம் இல்லாதிருந்து சிறைப்படுத்தப்பட்டால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறும்போது, தடுப்பு காவல் சட்டங்களை மீறும்போது நீதி பெயரானை வெளியிடப்படும். எப்பொழுது இந்த நீதி பெயரானை வெளியிடப்பட இயலாது? சிறை வைத்திருப்பது சட்டப்படியானதுதான் எனில் இந்த நீதி பெயரானை வெளியிட இயலாது. செயலறுத்தும் நீதி பெயரானை ரிட் ஆஃப் மாண்டமஸ். அதிகாரம் பெற்ற ஒரு நபர் அல்லது ஒரு அமைப்பு ஒரு செயலை செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ உயர் அல்லது உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும் ஒரு ஆணை நீதி பெயரானை எனப்படும். எடுத்துக்காட்டு, தகுதியானவர்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை ஆர்டிஓ வழங்க வேண்டும். பிறப்பு சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ் சம்பந்தப்பட்டவர்கள் உரிய முறையில் விண்ணப்பித்தால் வழங்குதல் வேண்டும். தடையுறுத்தும் நீதி பெயரானை ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஷன். கீழ் நீதிமன்றமோ அல்லது ஆட்சி அதிகாரமோ தம் அதிகார வரம்பை மீறி சட்ட முறைக்கு முரணாக நடவடிக்கை எடுத்தால் அதை மேற்கொண்டு நடத்தாமல் தடை செய்யும் ஆணை தடையறுத்தும் நீதி பெயரானை எனப்படும். இவ்வாணை கீழ் நீதிமன்றங்கள் தங்களுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுவதை தடுப்பதற்காக பிறப்பிக்கப்படும். ஒரு தவறானது நீதிமன்ற அதிகார வரம்பை கடந்து செல்வதற்கு காரணமாக இருப்பின் இந்த தடையுறுத்தும் நீதி பெயரானை பிறப்பிக்கப்படும். எடுத்துக்காட்டு, தான் தொடர்புடைய வழக்கை நீதிபதி விசாரித்தல் ஆகாது, இது இயற்கை நீதியை மீறும் செயலாகும். அவ்வாறு அவ்வழக்கை விசாரித்தால் இவ்வகையான நீதி பெயரானை பிறப்பிக்கப்படும். நெறிமுறைப்படுத்தும் நீதி பெயரானை ரிட் ஆஃப் செஷரி. கீழ்நிலை நீதிமன்றங்கள் தங்களின் அதிகார வரம்பை மீறி தவறான வழிகளில் அதிகாரம் செயல்படுத்தாமல் இருக்க இந்த நீதி பெயரானை பிறப்பிக்கப்படுகிறது. கீழ்நிலை நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கு பதிவேடுகள் மற்றும் இதர ஆவணங்கள் பரிசீலனைக்காக மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கும்படி பிறப்பிக்கப்படும் உத்தரவு நெறிமுறையறுத்து நீதி பெயரானை பிறப்பிக்கப்படும். குறிப்பாக நீதிமுறை சார்ந்த அலுவல்களை செய்யும் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயங்கள் தங்கள் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டால் அல்லது இயற்கை நீதிக்கு எதிராக செயல்பட்டால் இந்த நீதி பெயரானை பிறப்பிக்கப்படும். இவ்வகை நீதி பெயரானைகள் நீதிமன்றம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயங்களுக்கு மட்டும் ஏதுவாக பிறப்பிக்கப்படும். நீதிமன்றங்கள் தங்களுக்குரிய அதிகார எல்லைக்குட்பட்ட வழக்குகள் மட்டும் விசாரிக்கலாம், பிற நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட வழக்குகளை விசாரிக்கலாகாது. நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட பண மதிப்பு குறித்த வழக்குகளை மட்டுமே விசாரிக்கலாம், குறிப்பிட்ட பண மதிப்பு மீறிய வழக்குகளை விசாரிக்கலாகாது. மீறினால் இவ்வகையான நீதி பெயரானை பிறப்பிக்கப்படும். இயற்கை நீதிபதிகள் என்றால் என்ன? எந்நபரையும் விசாரிக்காமல் தண்டிக்கலாகாது. ஒருவரை தண்டிப்பதற்கு முன் குற்றம் சுமத்துபவரையும் குற்றம் சாட்டுபவரையும் விசாரித்தல் வேண்டும். இரு தரப்பினரும் தங்கள் வாதத்தை எடுத்து சொல்ல வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மனசாயவுடன் இருத்தலாகாது. நீதிபதி வழக்கில் ஒரு தரப்பினருக்கு சார்பாக பாரபட்சத்துடன் இருத்தலாகாது. தனது வழக்கு மூலத்திற்கு தானே நீதிபதியாக இருத்தலாகாது. வழக்கு தொடர்புடைய ஒரு நபர் தன்னுடைய வழக்கினை தானே தீர்மானிக்கும் சூழலுக்குட்பட்டவராக இருந்தலாகாது. தகுதி முறை வினவும் நீதி பெயரானை ரிட் ஆஃப் கோவாரண்டோ. பொது அதிகார பதிவில் உள்ளவர் அல்லது பொது உரிமை பெற்றவர் அதற்கான தகுதி பெற்றவராக இருத்தல் வேண்டும். சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள தகுதிகள் உடையவரே பொது அதிகார பதவியில் இருக்க முடியும். அப்பதவியில் உள்ள ஒருவருக்கு அத்தகைய தகுதி இல்லை என்று முறையிட்டால் அவர் எந்த தகுதியில் பதவி வகிக்கிறார் என வினவி உயர் அல்லது உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கும். எடுத்துக்காட்டு, ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு குறிப்பிட்ட படிப்பு மற்றும் அனுபவம் இருக்க வேண்டுமென்றால் அத்தகுதி உள்ளவரைத்தான் தேர்ந்தெடுத்தல் வேண்டும்.
தகுதி இல்லாதவரை தேர்ந்தெடுத்தால் இவ்வகையான தகுதி முறை வினவும் நீதி பேராணை பிறப்பிக்கப்படும். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டைச்சாலை, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க தூர்தர்ஷன் பொதிகை சேனலில் நீதிமன்ற செய்திகள் என்ற பிளேலிஸ்டில் காணலாம். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் வைத்தியநாதன் அவர்களின் உத்தரவுப்படி மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 14/10/2023 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் மற்றும் இதர வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சமரச தீர்வு காணப்படுவதால் நீதிமன்றத்தில் வழக்கின் தேக்கம் குறைய வாய்ப்புள்ளது. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்றுப்பெற்று விடுகின்றன. முத்திரைத்தாள் வாயிலாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்திய நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். மேல் முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்ப்புகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. சாதாரணமாக நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி தோல்வி ஏற்படும் போது எஞ்சி நிற்கின்ற காழ்ப்புணர்ச்சி எதுவும் சமரசமாக ஏற்படும் இத்தீர்ப்புகளில் இருப்பதற்கு இடமில்லை. இத்தீர்ப்பானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பானைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படுவதால் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 14/10/2023 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மூத்த குடிமக்களுக்கான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கு கடந்த 3/10/2023 அன்று கிருபாலயா முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது. ஜாமீன் மற்றும் கடன் பத்திரங்கள், முதியோர் நலச்சட்டம் பராமரிப்பு சட்டம், முதியோர் பயன்பாடு குறித்த மோட்டார் வாகன சட்டம், சொத்துரிமை சட்டம், பாதுகாப்பான முதலீடுகள், அரசு திட்டங்கள், முதியோர் ஓய்வூதியம், முதியோர் உடல்நலம் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட முதியோர் சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான செல்வி ஆர் பூர்ணிமா தலைமை வகித்தார். திண்டிவனம் முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு ஏ கே ரஹ்மான், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் முதன்மை சார்பு நீதிபதியுமான திரு என் எஸ் ஜெயபிரகாஷ் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தற்கொலை தடுப்பு மற்றும் மனநல மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான திருமதி சுதா சாய்பிரியா தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் பி ஸ்வேதா சிறப்புரை ஆற்றி பேசுகையில், தொழில் போட்டி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தற்கொலை முடிவுக்கு வருகிறார்கள். குறிப்பாக குடும்ப பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியாதவர்களுக்கு தற்கொலை எண்ணம் தோன்றுகிறது. மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் தற்கொலை எண்ணம் தோன்றுகிறது. நண்பர்களோ அல்லது தோழியோ தான் வாழ்வது வீண் என்பது போல பேசத் தொடங்கினால்
அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். மனம் விட்டு பேசுதல், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, திருவிழா குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்பது, குடும்பத்துடன் நேரத்தை செலவழிப்பது போன்ற நிகழ்வுகள் மூலம் தற்கொலை எண்ணத்தை முறியடிக்கலாம். மன அழுத்தத்தில் இருந்தும் விடுபடலாம். பணி சுமை வாழ்க்கை இரண்டையும் சமாளிக்க முடியாததால் மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிக மன அழுத்தம் ஏற்படுகிறது. முதலில் தங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து எளிதில் விடுபடலாம் அல்லது மனநல மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம் என்றார். இந்நிகழ்ச்சியில் குடும்ப நல நீதிபதி திரு எஸ் நாகராஜன், கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு வி தாமோதரன், சிறப்பு மாவட்ட நீதிபதி திருமதி கே அமுதா, மாவட்ட அமர்வு நீதிபதி திருமதி என் சுதா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி பி டி ஜெனிஃபர் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறந்தவர்களின் உடலை மயானத்தில் மட்டுமே புதைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் நொச்சிலி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாபு நாயுடு என்ற மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் தங்களது கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை எரிக்கவும் அடக்கம் செய்யவும் தனியாக மயானம் உள்ளது. ஆனால் தங்களது கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரி என்பவர் இறந்த அவரது கணவரின் உடலை சட்டவிரோதமாக தன்னுடைய பட்டா நிலத்தில் புதைத்துள்ளார். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பட்டா நிலத்தில் அடக்கம் செய்யப்பட்டவரின் உடலை தோண்டி எடுத்து மயானத்தில் அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஜெகதீஸ்வரி மேல்முறையீடு தாக்கல் செய்தார். இறந்தவரின் உடலை பட்டா நிலத்தில் அடக்கம் செய்ய முடியுமா முடியாதா என்பது குறித்து மாறுபட்ட முடிவுகள் இருந்ததால் இந்த வழக்கை 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமர்வு விசாரணைக்கு தலைமை நீதிபதி விசாரிக்க உத்தரவிட்டார். அதன்படி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து மயானம் விதி 1999 படிக்கு கிராமத்தில் மயானம் இருக்கும்போது அதில் உடலை புதைக்காமல் வேறு இடத்தில் உடலை புதைக்க முடியுமா என்பது குறித்து இவ்வழக்கில் தீர்வு காண வேண்டி உள்ளது. பஞ்சாயத்து விதி 5 மயானம் இல்லாத புதிய இடங்களில் உடலை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. ஒருவேளை தனியார் அல்லது பொது இடத்தில் உடலை புதைக்கவோ எரிக்கவோ வேண்டுமென்றால் முறையான முன் அனுமதி பெற வேண்டும். விதி 6 மயானம் என்று அறிவிக்கப்பட்ட இடம் குறித்து கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் பதிவேட்டை பராமரிக்க வேண்டும். எனவே பஞ்சாயத்து சட்டப்படி மயானம் என ஒதுக்கப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட இடத்தில்தான் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும். அதை தவிர பிற இடங்களில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியாது. சட்டவிரோதமாக மயானம் அல்லாத இடத்தில் உடல் புதைக்கப்பட்டிருந்தால் பொது சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து மயானத்தில் புதைக்க வேண்டும். அதற்கு ஆகும் செலவு தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து வசூலிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கட்சிக்காரரின் உரிமையை பாதுகாக்க போராடிய வழக்கறிஞர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க முடியாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் உள்ள ஒரு தனியார் நிலத்தை வருவாய் ஆய்வாளர் கடந்த 2022 டிசம்பர் 31 நிலத்தை அளக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது தன் கட்சிக்காரர் சார்பில் அங்கு வந்த வழக்கறிஞர் வருவாய் ஆய்வாளரை பணி செய்ய விடாமல் தடுத்து தகராறு செய்ததாக கொளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த நிலம் தொடர்பாக தன் கட்சிக்காரர் சார்பில் சேலம் மேட்டூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனுதாரர் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். எனவே தனது கட்சிக்காரர் நலனை பாதுகாக்க அவர் முயற்சித்த போது இந்த வழக்கு அவர் மீது பதிவாகி உள்ளதாக தெரிகிறது. பொதுவாக சாதாரண மக்களின் நடத்தையை விட வழக்கறிஞர்களின் நடத்தை எப்பொழுதும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். அவர்களது பதவி பணியின் தன்மையை கருத்தில் கொள்ளும்போது
அவர்களது பெரும்பாலான சூழ்நிலைகளில் ஆரவாரமாக செயல்படுகின்றன. தன் கட்சிக்காரருக்காக இப்படி ஒரு தன்மையை வழக்கறிஞர்கள் தங்கள் தொழில் மூலம் வளர்த்துள்ளனர். தன் கட்சிக்காரர்களின் உரிமைக்காக கடுமையாக போராடும் வழக்கறிஞர்கள், வழக்கறிஞரான மனுதாரர் தன் கட்சிக்காரரின் உரிமையை பாதுகாக்க கடுமையாக தன் எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளனர். இதுபோன்ற செயலுக்காக வழக்கறிஞர்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது. மனுதாரரின் வழக்கறிஞரின் முக்கிய நோக்கமே தன் கட்சிக்காரரின் உரிமையை பாதுகாப்பதுதானே தவிர அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுப்பது அல்ல. வழக்கறிஞருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை தவறாக பயன்படுத்தியிருப்பதால் இந்த நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டியுள்ளது. எனவே மனுதாரரின் வழக்கை ரத்து செய்கிறேன் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.